முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஆசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவரது வீட்டில் வேலை செய்த 48 பெண் அளித்த புகாரின் பேரில் தேவகவுடாவின் மூத்த மகன் ரேவண்ணா பேரன் பிரஜ்வால் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா ஆசன் தொகுதியில் பாஜக கூட்டணியின் சார்பில் மீண்டும் களமிறங்கினார். கடந்த 26 அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பல்வேறு பெண்களுடன் அவர் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. ஆசன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த வீடியோ காட்சிகள் அடங்கிய பென்ட்ரைவை வீடு வீடாக காங்கிரசார் விநியோகம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 25 பெண் ஒருவர் பிரஜ்வால் ரேவண்ணா தனக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார் அளித்தார். அதன் பேரில் ஹாசன் போலீசார் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிலர் ஆன்லைன் மூலமாக போலீசாருக்கு புகார் அளித்ததால் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு தலைவர் PK சிங் தலைமையிலான அதிகாரிகள் ஆசனுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பிரஜ்வால் ஜெர்மனிக்கு தப்பி ஓடியதாக கூறப்பட்டது. அதே வேளையில் அவர் சம்பந்தப்பட்ட 300 மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு சிக்கியது. இந்நிலையில் ஹவுலே நர்சிபூரை சேர்ந்த 48 பெண்ணொருவர் நேற்று போலீசில் புகார் அளித்தார். அதில் மஜதா எம்எல்ஏ ரேவண்ணாவின் மனைவி பவானிக்கு எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் மூலமாக 2019 5 ரேவண்ணாவின் வீட்டில் வேலை செய்தேன். அந்த காலகட்டத்தில் ரேவண்ணாவும் அவரது மகன் பிரஜ்வாலும் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தனர். பிரஜ்வால் என் மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் ரேவண்ணா பிரஜ்வால் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் 354A, 354D, 506, 509 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரஜ்வால் ரேவண்ணா மீதான இத்தகைய பாலியல் குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக ஆசன் தொகுதியில் உலா வந்தது. கடந்த 2022 நவீன் கவுடா என்பவர் தனது ஆபாச வீடியோவை மார்பிங் செய்து வெளியிட போவதாக மிரட்டுவதாக பிரஜ்வால் குற்றம் சாட்டினார். இது குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடாது என நீதிமன்றத்தில் தடை வாங்கினார். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஆசன் பாஜக பிரமுகர் தேவராஜ் கவுடா பிரஜ்வால் தொடர்புடைய 2976 ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென்ட்ரைவ் எனக்கு கிடைத்துள்ளது. அதில் பல அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே அவருக்கு பாஜக கூட்டணியில் சீட் கொடுக்கக்கூடாது என கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர, தேசிய தலைவர் JP நட்டா, பாஜக தேசிய செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோருக்கு கடிதம் எழுதினார். இப்போது அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளது. கர்நாடகாவில் மே 7 அடுத்த கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரஜ்வாலின் ஆபாச வீடியோ விவகாரம் பாஜக கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.